இன்றைய ஆன்மீக தலங்கள் பகுதியில் நாம் பார்வையிட இருப்பது கொழும்பில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அத்தனகல்ல உடுவங்கல்லையில் இறையடி சேர்ந்து வாழுகின்ற மகான் ஷேக் அப்துல் காதிர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் புனித தர்கா ஷரீஃப். புனித தர்கா ஷரீஃப் இருக்கும் இடம் சரியாக அறியப்படாததால் பள்ளிவாசல் வளாகத்துக்குள் நமது காதிரியா டிவி குழுவினர்கள் தேடுகிறார்கள். பின்னர் ஊர்வாசிகளிடம் விசாரித்து புனித தர்கா ஷரீஃப் இருக்கும் இடத்தை தேடி சென்றனர். மக்களுக்கும் நல்ல வழி காட்டி வைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். மகான் ஷேக் அப்துல் காதிர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தனகல்ல பிரதேச மக்களுக்கு மார்க்க அறிவையும் வீரத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். மகான் ஷேக் அப்துல் காதிர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1621 இவ்வுலகை விட்டு பிரிந்து குறிப்பிட்ட இவ்விடத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அவுலியாக்களின் தரிசனம் பெற்றால் ஆன்மாவுக்கு சுகம் சுகம், எவருக்கும் இதிலே சந்தேகம் வேண்டாம். ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம், ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம். அவுலியாக்களின் தரிசனம் பெற்றால் ஆன்மாவுக்கு சுகம் சுகம், எவருக்கும் இதிலே சந்தேகம் வேண்டாம். ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம், ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம். அவுலியாக்களின் தரிசனம் பெற்றால் ஆன்மாவுக்கு சுகம் சுகம், எவருக்கும் இதிலே சந்தேகம் வேண்டாம். ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம், ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம். அவுலியாக்களின் தரிசனம் பெற்றால் ஆன்மாவுக்கு சுகம் சுகம், எவருக்கும் இதிலே சந்தேகம் வேண்டாம். ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம், ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம். தற்பொழுது இந்த இடம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. காதிரியா டிவி குழுவினர்கள் பள்ளி நிர்வாக சபையில் அனுமதியுடன் இவ்விடத்தை சுத்தப்படுத்த தயாராகி வருகின்றனர் இன்ஷா அல்லாஹ். இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ